ஹாய் காய்ஸ், ஐ எம் ரிசில். அண்ட் இன்றைக்கி நான் வந்து என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய நியூ பொலிட்டிக்கல் மேப் கிளைமை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் வந்து ஒரு புது பொலிட்டிக்கல் மேப் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த என்டையர் ரீஜன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஸ்டேட் ஃபுல்லாக வந்து இந்த பாகிஸ்தான் மேப்பில் வந்து அடங்கி இருக்குது. அதான் அந்த புது மேப்பில் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது மட்டும் இல்லாமல் ஜுனாகத் அண்ட் மானவடர், அந்த ரெண்டு இதுவுமே வந்து இந்த பாகிஸ்தான் மேப்பில் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு புது பொலிட்டிக்கல் மேப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான். அண்ட் இதில் என்னென்ன கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பொலிட்டிக்கல் மேப்னால் இந்த பாகிஸ்தான் வந்து என்ன வில்லிங் பண்ணுறாங்கன்னா, இந்த சைனா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்து இந்த காஷ்மீர் இஷ்யூவில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்து கொண்டு வராங்க அப்படின்னு தான் பாகிஸ்தானுடைய ஒரு வில்லிங்னஸ்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிம்லா அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சைன் பண்ணது வந்து 2 July 1972. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அதாவது சர் க்ரீக், அதாவது இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு 96 கிலோமீட்டர் வாட்டர் ஸ்ட்ரிப்பு தான் சர் க்ரீக் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிவர் மாதிரி. ஸோ அது வந்து அது கூட இந்த மேப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ அந்த க்ரீக் பார்த்திங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா, அரேபியன் சீல தான் இந்த வந்து க்ரீக் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரிவர் போய் முடிகிற இடம் வந்து இந்த அரேபியன் சி. ஸோ அந்த க்ரீக் ஃபுல்லாக வந்து இந்த பாகிஸ்தான் மேப்பில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா வந்து இல்லீகலாக வந்து அடக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பாகிஸ்தானுடைய இடம் அப்படின்னு வந்து சொல்லி புதுசாக வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ இது வந்து இது இந்தியாவில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஆல்ரெடியும் நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டென்ஷன்ஸை சேர்த்து இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து இன்னும் நிறைய டென்ஷன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இன்னும் நிறைய டென்ஷன்ஸ் தான் ஆகும் இந்த பார்டர் இஷ்யூஸ் பற்றி. ஸோ இதை வந்து நிறைய ட்ரிகர் பண்ணும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிட்வீனாக வந்து நிறைய டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சி யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.